வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஹெல்தியான கோதுமை புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போறோம் இதுல நம்ம மைதா மாவு ஆட் பண்ணதுனால ரொம்பவே ஹெல்தியானது மைதா மாவில் வர்ற மாதிரியே நம்ம இதுலயும் லேயர்ஸ்லாம் பண்ணலாம் இப்ப இந்த ஹெல்தியான கோதுமை லச்சா பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணால் நல்லா சாஃப்ட்டாக வரும் மாவு அதனால தான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிணைஞ்சிக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் அதனால் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்க ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா பரோட்டா விரிக்கிறதுக்கு வராது அதனால் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க இப்போ மாவில் கடைசியாக ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ தான் மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் அவ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவுன்னு நான் தொட்டு பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் பராத்தா வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணி வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ இதை கவர் பண்ணி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு உற வச்சுக்கோங்க அப்போனா மாவு வந்து இன்னும் நல்லா சாஃப்டாகும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்த்தா நல்ல மாவு வந்து இன்னும் இருக்கும் இப்போ இதை பிரித்து ஆறு பாலாக செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக செஞ்சு வச்சிங்கன்னா போதும் ரொம்ப பெருசாலாம் எடுக்காதீங்க மீடியம் சைஸ் இருந்தால் போதும் இப்போ இதை ஒரு துணி வச்சு மூடி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு உருண்டையாக தேய்க்கிறப்ப அதுலேருந்து ஒரு ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துகிட்டு மீதியே திரும்ப மூடிடுங்க அப்படி மூடாமல் விட்டுட்டிங்கன்னா மீதி உருண்டையெல்லாம் ட்ரை ஆயிரும் அதனால தான் நான் அப்படி செய்கிறேன் இப்போ அந்த உருண்டையில் ஒன்று எடுத்து வர மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சிக்கோங்க ஆனால் ரொம்ப தின்னாக இருக்கணும் சப்பாத்தி நல்லா பெருசாக ரொம்ப லேஸாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க எவ்வளோ அளவுக்கு உங்களால் தேய்க்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க இடையில கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தேய்ச்சிக்கோங்க வர மாவு மட்டும் வச்சு தேய்ச்சிங்கன்னா அது வர வரணு ஆயிரும் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால எண்ணெய் விட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் இப்போ எப்படி விரிக்கிறதுக்கே நல்லா வருது பார்த்திங்களா சாஃப்டாக நீங்கள் சாதாரண சப்பாத்தி கூட இந்த மாதிரி மாவு பனைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வருங்க நல்லா தின்னாக தேய்ச்சாச்சு தேய்ச்சதுக்கப்புறமா லேயர்ஸ்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து போகாமல் தனித்தனியாக தெரிகிறதுக்காக நம்ம ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெயை அந்த பராத்தா மேலே அப்ளை பண்ணிடுங்க எல்லா சைடும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக வரமாவை அதில் தூவி விட்டுருங்க இப்போ நம்ம லேயர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் லேயர் பண்ணுறதுக்கு நான் மடிக்கிற மாதிரி ஒரு ஒரு இன்ச் அளவு மடிப்பு மடிப்பாக விடுங்க நம்ம சின்ன வயசில் இந்த பேப்பரில் விசிறி செஞ்செல்லாம் விளாண்ட்ருப்போம் அதே மாதிரி விசிறி மடிப்பு மாதிரியே மடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் லேயர்ஸ் வந்துருச்சு இப்போ அதை அப்படியே நான் செய்கிற மாதிரியே சுருட்டி வச்சுடுங்க சுருட்டிட்டு கடைசியாக இருக்கிறத அடியில் வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க எப்படி லேயர்லாம் தனித்தனியாக தெரியுது பார்த்திங்களா அடுத்து இந்த லேயர் பண்ண பராத்தாவை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மூடி வச்சுருங்க ஏன்னா மூடி வைக்காம வச்சிட்டோன்னா திரும்ப தேய்க்கிறதுக்கு வராது ட்ரையாயிரும் அதனால் மூடி வச்சு ஒரு காமன் நேரத்துக்கு தனியாக வச்சுக்கோங்க நம்ம அடுத்தடுத்து பராத்தா தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டுன்னு ஆரம்பித்தோன்னா அதுங்களாட்டி காமன் நேரம் ஆயிரும் நீங்கள் தனியாக அதுக்குன்னு காமன் நேரம் வைக்கணுன்னுலாம் அவசியம் இல்லைங்க இப்போ அடுத்த பராத்தா விரிக்க ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரியே நான் முதல்ல சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அதை மடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் மூணு பராத்தாவை லேயர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ லேயர் பண்ண பராத்தாவில் ஒன்று எடுத்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ஏற்கனவே எண்ணெய் தடவி இருக்கனால ரொம்பலாம் எண்ணெய் தடவணும்னு அவசியம் இல்லைங்க அது ஒட்டாமல் தான் வரும் இருந்தாலும் கொஞ்சமாக வர மாவு அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவி தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தியோட கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப லேஸாக தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த லேயர்ஸ்லாம் தெரியாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க நார்மலாக நம்ம மைதா மாவு பரோட்டாவுக்கு நிறைய எண்ணெய் விடுவாங்க நம்ம வீட்டில் செய்கிறனால கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நான் அதை தேய்ச்சிட்டேன் இதே மாதிரியே மீதி இருக்க ரெண்டு பராத்தாவையும் தேய்ச்சி வச்சுக்கோங்க ஸ்டவ் மேலே ஒரு பேன் அப்படி இல்லைன்னா தவா வச்சுக்கோங்க அதில் நம்ம லேயர் பண்ணி வச்சுருந்த பராத்தாவை போட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்து பபுள்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்த சைடு திருப்பி விடலாம் இப்போ இந்த சைடில் நம்ம எண்ணெய் விடணும் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அது எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இமீடியட்டாக அடுத்த சைடு திருப்பி விட்டுங்க திருப்பிட்டு அந்த சைடும் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அப்படியே திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு பொன்னிறமானதுக்கப்புறமா எடுத்துடலாம் இதே மாதிரியே எல்லா பராத்தாவையும் செஞ்சுருங்க நம்ம பராத்தாவை தவால் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா லேயர்ஸ்லாம் தெரியுது இதை நம்ம வெளியில் எடுத்து நல்லா அடிக்கிறப்போ லேயர் வந்து இன்னும் நல்லா தெளிவாக தெரியும் இதே மாதிரியே நான் இப்போ மூணு பராத்தாவையுமே போட்டு எடுத்துட்டேன் பார்த்திங்களா மைதா மாவு பரோட்டா மாதிரியே எவ்வளோ லேயர்ஸ்லாம் நல்லா தெரியுது இதுக்கு காரணம் வந்து நம்ம இந்த லேயர்ஸை மடிக்கிறப்ப கொஞ்சமாக வரமாகவும் எண்ணெயும் ஸ்ப்ரெட் பண்ணோம் இல்லையா அதனால தான் இப்படி லேயர்ஸ்லாம் நல்லா தெரியுது இன்னும் அது நல்லா தெரிகிறதுக்கு இப்படி சைடில் நம்ம மைதா மாவு பரோட்டா அடிக்கிற மாதிரியே இதை அடிச்சுக்கோங்க இந்த பராத்தா செய்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா என்னதாங்க நீங்கள் நெய் பட்டர் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும் மற்ற குக்கிங் ஆயில் காட்டிலும் தேங்காய் எண்ணெய் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதனால தான் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்கெலாம் செய்கிறீங்கன்னா நெய் பட்டர்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து எந்த ஒரு வெஜ் அல்லது நான்வெஜ் குருமா கூடையும் சர்வ் பண்ணலாம் சிக்கன் கறி மட்டன் கறி கூடையெல்லாம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இன்னும் நிறைய ரெசிபிஸ் தமிழில் பார்க்க தியோனிலா பிரதீப் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ